குன்னூரில் நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து, முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேர் மரணம். குன்னூர் அருகே முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. ராணுவ அதிகாரிகள் உட்பட 7 பேர் பலி. மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனை. ஹெலிகாப்டர் விபத்து பற்றி விளக்கம் அளித்தார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங். பொன்னேரியில் பஸ் படிக்கட்டில் தொங்கிய மாணவர்கள், போலீசார் பிடித்து எச்சரிக்கை. மாணவர்கள் படிக்கட்டில் பயணித்தால் டிரைவர் கண்டக்டர் மீது நடவடிக்கை. இந்தியாவில் மேலும் 8,000 பேருக்கு கோவிட், தினசரி பலி 195 குறைந்தது. ஆண்டிப்பட்டி அருகே இடியும் நிலையில் பழங்குடியினர் தொகுப்பு வீடுகள், மீண்டும் மக்கள் மலைக்கு குடியேற முடிவு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனில் ராணுவ பயிற்சி மையம் உள்ளது. இங்கு நடைபெறவிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டரில் குன்னூருக்கு புறப்பட்டார். பிபின் ராவத் மனைவி மதுலிகா மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட 14 பேர் உடனிருந்தனர். குன்னூர் அருகே மலைப்பாதைக்கு மேலே பறந்து கொண்டிருந்தபோது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவர் மனைவி உட்பட 13 பேர் இறந்துவிட்டதாக விமானப்படை அறிவித்துள்ளது. குரூப் கேப்டன் வருண் சிங் பலத்த தீக்காயங்களுடன் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்து நடந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து பற்றி விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குன்னூர் அருகே நடந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் பலி எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. ஹெலிகாப்டரில் பயணித்தது முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 14 பேர். அடையாளம் காண முடியாத அளவுக்கு பலரது உடல்கள் கருகி போயிருக்கின்றன. இதனால் மரபணு சோதனை மூலம் அடையாளம் கண்டறிய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகே அவரவர் குடும்பத்தினரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என ராணுவ அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. குன்னூர் அருகே நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படையின் தளபதி பிபின் ராவத் மரணமடைந்தார். இவரையும் டிசம்பர் மாதத்தையும் பிரிக்க முடியாது. ராணுவத்தின் ராணுவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரமிட்டதும் பல ஏற்றங்களை தந்ததும் டிசம்பர் மாதம்தான். 1978 டிசம்பர் 16 ராணுவத்தில் சேர்ந்தார். மேஜராக பதவி உயர்வு பெற்றது 16 டிசம்பர் 1980. இந்திய ராணுவ தளபதியாக பதவி உயர்வு பெற்றது 17 டிசம்பர் 2016. முப்படையின் முதல் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டது கூட 31 டிசம்பர் 2019. பிபின் ராவத்துக்கு இத்தனை ஏற்றங்களை தந்த டிசம்பரிலேயே அவரது வாழ்வும் முடிந்து போனது. விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவர் மனைவி ஆகியோரும் இருந்தனர். அவர்களின் நிலை பற்றி அரசு தரப்பு எதையும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பிபின் ராவத் இல்லத்துக்கு ராஜ்நாத் சிங் சென்றார். பிபின் ராவத் மகளிடம் விபத்து பற்றி ராஜ்நாத் சிங் தெரிவித்ததாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. குன்னூரில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உயர்மட்ட விசாரணைக்கு விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் MI-17V5 ரகத்தைச் சேர்ந்தது. ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் 4 டன் எடை வரையிலான சரக்குகளை கையாளும் திறன் கொண்டதாகும். தரை மற்றும் நீர் வழியாக செல்ல முடியாத போர் முனைகளுக்கு வீரர்களையும் ஆயுதங்களையும் கொண்டு செல்லும் பணியில் MI-17V5 ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இதில் 36 பேர் வரை பயணிக்கலாம். MI-17V5 ஹெலிகாப்டர் மணிக்கு 260 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் படைத்தது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காகவும் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படுகிறது. ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் 13 பேர் இறந்ததாக மீட்பு பணிகளை பார்த்த காட்டேரி மலைப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுகும்போது ஒரு 11 to 11:30 அந்த டைம் இருக்குங்க, நல்ல மிஸ்டு
அங்கே பர்லியரில் பார்க்கும்போதே ரொம்ப தாழ்வாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஹெலிகாப்டர் இவ்வளோ தாழ்வாக போகுதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது 10 நிமிஷத்தில் எனக்கு பசங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்துச்சுன்னு. அப்போது 11 மணிக்கு உழுகும்போது 11:40, 11:50 நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஹெல்ப் பண்ணுறக்காக. வண்டி தீ பிடிச்சிட்டுருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த மரத்தில் இடிச்சிருச்சு, மரத்தில் இடித்து கீழே விழுந்துருச்சு. இல்லைன்னா ஹெலிகாப்டர் கீழே வந்து தீ பிடிச்சிருக்காது, அத்தனை பேர் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ 13 பேர் பாடி கொண்டுருக்காங்க, ஒருத்தர் மட்டும் உள்ளே இருக்காங்க, எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எத்தனை வீடுங்க இருக்குது? மொத்தம் 200 வீடுங்க ஒரு கிராமம். இது வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை, அந்த பண்ணைக்குள்ளே விழுந்திருக்கு. அது நல்ல மட்டமான இடம், மிஸ்ட் நல்லா இருந்தனால இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் தெரியலிங்க, மிஸ்ட்னாலையும் அப்படி இருக்கலாம். ஆனால் மரத்தில் மோதி வண்டி கீழே விழுந்திருக்கு. வீட்டுக்கும் அடிப்பட்ட இடத்துக்கு எவ்வளோ தூரம்? அந்த வீட்டுக்கும் அடிப்பட்ட இடத்துக்கும் ஒரு 200 அடி டிஃப்ரெண்ட் வருங்க. ஆமாம், காட்டியிருக்காம 200 அடி டிஃப்ரெண்ட் வரும். சார், இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க? இது வரைக்கும் மொத்தம் 14 பேர் வந்ததாக சொல்கிறாங்க. 13 பேர் எடுத்துகிட்டு போயாச்சுங்க, ஒருத்தர் மட்டும் உள்ளே இருக்கு. இந்தியாவில் மேலும் 8439 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. 9525 பேர் டிஸ்சார்ஜ் ஆயினர். 195 பேர் இறந்தனர். இந்தியாவில் இதுவரை நோயிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 3.40 கோடி. இது மொத்த பாதிப்பில் 98.36%. மொத்த வழி 4.74 லட்சத்தை நெருங்கியது. நாடு முழுக்க 93,733 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெறுகின்றனர். இந்தியாவில் இதுவரை 129.5 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் தனியார் பஸ்ஸில் ஏறிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டுகளிலும் பின்புறத்திலும் தொங்கியபடி கூச்சலிட்டபடி பயணித்தனர். இதனால் சிறிது தூரத்தில் பஸ்ஸை டிரைவர் நிறுத்திவிட்டார். மாணவர்களை உள்ளே வரும்படி கூறினார். மாணவர்கள் மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாணவர்கள் உள்ளே வந்த பிறகே பஸ் கிளம்பியது. சிறிது நேரத்தில் மாணவர்கள் மீண்டும் படியில் தொங்க தொடங்கினர். போலீசாருக்கு டிரைவர் தகவல் கொடுத்தார். இதையடுத்து பொன்னேரி சுற்று வட்டார பகுதிகளில் பஸ்ஸில் தொங்கியபடி பயணித்த 35 மாணவர்களை பிடித்தனர். இனி படிக்கட்டில் தொங்கக்கூடாது என மாணவர்களை எச்சரித்து போலீசார் அனுப்பினர். மாணவர்கள் பஸ் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தால் டிரைவர் கண்டக்டர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணிகள் கூட்டம் அதிகம் ஏற்படும் போது கூடுதல் பஸ்கள் இயக்க ஏதுவாக தகவல் தெரிவிக்க வேண்டும். மாணவர்கள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பான முறையில் ஏறி இறங்குவதை உறுதி செய்த பின்பே பஸ்ஸை இயக்க வேண்டும். புகார்கள் சம்பவங்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட டிரைவர் கண்டக்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலம் என்பதால் டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. பொள்ளாச்சி அருகே பெரிய நெகமம் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவனுக்கு கடந்த வாரம் திடீரென காய்ச்சல் ஏற்பட்டது. பரிசோதனையில் டெங்கு உறுதியானது. கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று சிறுவன் இறந்தான். அதைத் தொடர்ந்து பெரிய நெகமம் பகுதியில் டெங்கு பரவலை தடுக்க சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் மேலும் 23 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 22 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இறப்பு எதுவும் இல்லை. சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 230. மொத்த பாதிப்பு 129,128 ஆகவும் இறப்பு 1876 ஆகவும் உள்ளது. இதுவரை 127,022 பேர் குணமடைந்துள்ளனர். தேனி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள உப்புத்துறை தாழையூத்து கிராமங்களில் 2007 பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு 60 தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இன்று வரை மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை. பெரும்பாலான தொகுப்பு வீடுகள் சேதமடைந்துவிட்டன. தளத்தின் வழியே மழைநீர் கசிவதுடன் சிமெண்ட் காரைகள் பயர்ந்து விழுகின்றன. இதனால் தொகுப்பு வீடுகளை காலி செய்துவிட்டு மீண்டும் மலைப்பகுதியில் குடியேறுகின்றனர். எங்க வீடு பூரானே இருந்து இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆனா மழை பெய்யும் போதுதான் தனியா கொடுத்துங்க சார். அதை பராமரிக்க நாங்க மனம் கொடுத்துருக்குறோம், இன்னும் எங்களுக்கு பராமரிச்சு விட மாட்டாங்க. ஆனா ரவைய நேரத்துல ரைத்தும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ரொம்ப இதா இருக்கு. இருட்டுக்குள்ள ஒரு பூச்சி பொத்தம் வந்துடும். அதுக்காக நாங்க தீய போட்டுக்கிட்டே அந்த தீக்காயிலேயே படுத்துக்கிறது. மழை வரும்போது ரொம்ப ஒடுகுதுங்க சார். 2006 கட்டின வீடு இப்ப 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வீடு இருக்க வச்சிருந்தா நாங்க எங்க போட்டு அனுப்பிச்சிருந்தோம் சார்.
வடசென்னையின் எம்கேபி நகர் வியாசார்பாடி பகுதிகளில் குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து போலீசார் பெட்டி கடைகளில் அதிரடி சோதனை நடத்தினர். எம்கேபி நகரில் ஒரு கடையில் பெட்டி பெட்டியாக குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. மொத்தம் 123 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடைக்காரர் கண்ணன், குட்கா வியாபாரி முகமது சிக்கந்தர் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து குறைந்தது. செடிகள் அழுகியதால் தக்காளி சாகுபடி குறைந்தது. இதனால் விலை அதிகரித்தது. 10 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 100 ரூபாயை தாண்டியது. பின்னர் சற்று விலை குறைய ஆரம்பித்தது. தற்போது தக்காளி விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இன்று காலை கோயம்பேட்டில் தக்காளி சில்லறை விலையில் 130 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இலங்கையிலிருந்து சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். இருவரை தனியாக அழைத்து சென்று சோதனை செய்தனர். ஒருவர் அணிந்திருந்த கோட்டில் 8 தங்க பட்டன்கள் இருந்தன. மற்றொருவர் உள்ளாடைக்குள் தங்க பசை பார்சலை மறைத்து வைத்திருந்தார். ஆக மொத்தம் 700 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 30 லட்சம் ரூபாய். இருவரும் கைது செய்யப்பட்டனர். மதுரை யா ஒத்தக்கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக சரவணன் பொறுப்பேற்றார். அவருடைய பெயரில் ஒரு சிலர் அப்பாவி மக்களை மிரட்டி பணம் பறிப்பது தெரியவந்தது. இதனை தடுப்பதற்காக சரவணன் காவல் நிலைய வாசலில் விளம்பர போர்டு ஒன்றை வைத்தார். நான் யாரிடமும் லஞ்சம் பெறுவதில்லை. எனது பெயரை சொல்லி புகாரை சுமூகமாக முடித்து தருவதாக கூறினால் யாரிடமும் பணமோ பொருளோ கொடுக்க வேண்டாம் என கேட்டுள்ளார். ஒமிக்ரான் பரவல் காரணமாக பாதிப்பு மிகுந்த நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயமாக்கப்பட்டது. ரிசல்ட் வரும் வரை பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்படுகின்றனர். ஆனால் ரிசல்ட்டுக்காக பயணிகள் 6 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. இதனால் 45 நிமிடங்களுக்குள் முடிவு வரக்கூடிய ராபிட் பரிசோதனை செய்ய அனுமதிக்கப்பட்டது. 3400 ரூபாய் கட்டணத்தில் ராபிட் சோதனையும் 700 ரூபாய்க்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனையும் செய்யப்பட்டது. இந்த கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ராபிட் சோதனைக்கு 2900 ரூபாய், ஆர்டிபிசிஆருக்கு 600 ரூபாய் என விமான நிலைய ஆணையகம் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. கட்டண குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது.